மாணவர்களே, நம்ம இப்போ 8வது அறிவியல் பாடத்தில் நமைச்சுட்டு நிகழ் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேதி வினைகளின் விளைவுகள். இதில் என்னென்னா, உயிரியல் விளைவுகள் பார்க்க போகிறோம். உணவு காய்கறிகள் கெட்டுப்போகுதல், அதாவது மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா அதில் ஏற்படக்கூடிய என்சைம் அப்படிங்கிற உயிர் வினைவேக மாற்றம் மூலமாக அந்த உணவானது நிறம் மாறி போய் ஒரு நாற்றம் வந்து, அடுத்து அதில் உள்ள ஊட்டச்சத்துலாம் இழந்து அது சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாத ஒரு உணவாக மாறுது. இதை தான் உணவுப் பொருட்கள் வந்து கெட்டுப்போகுதல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, முட்டைகள்லாம் வந்து அழிகணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயுனுடைய நாற்றம் வரும். அடுத்து பழங்கள் காய்கறிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஞ்சைகள் வந்து அது சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாததாக மாறிடுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல். மீன்களும் இறைச்சியும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பலபடி நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் கொண்டிருக்கு. இது காற்று அல்லது ஒலியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படும் போது பார்த்திங்கன்னா துர்நாற்றம் அடிச்சிருது. இந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, துர்நாற்றம் அடித்தல் அல்லது கெட்டுப்போதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நறுக்கி ஆப்பிள் மற்றும் காய்கறிகள், இது வந்து பழுப்பு நிறமாக மாறுது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நறுக்கி வச்சோன்னா இது வந்து என்ன செய்யுது, அந்த ஆப்பிள் மற்றும் காய்கறியில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் அப்படிங்கிற அந்த என்சைம்கள் காற்றில் வந்து காற்றுடன் வினை புரியும் போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஃபீனாலிக் சேர்மங்கள் எல்லாத்தையும் மெலனின் அப்படிங்கிற பழுப்பு நிறமிகளாக மாற்றுகிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம நறுக்கி வச்ச காய்கறி மற்றும் பழங்கள் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறங்களாக மாறிவிடுகிறது. இந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, நம்ம இயற்கை நம்ம சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று, நல்ல குடிநீர், வாழ்வதற்கு நல்ல தரையை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ நம்ம வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலேருந்து வரக்கூடிய அளவுக்கு அதிகமான மாசு பொருட்கள்னால நம்முடைய சுற்றுச்சூழல் மாசுபடுது. இப்போ பார்த்திங்கன்னாக்கா, நம்மளை சுற்றுச்சூழலை விரும்பத்தகாத இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் நிகழ்வதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, மாசுபடுதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாசுபடுதலை உருவாக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாசுபடுதலை பார்த்தா மூன்று வகைகளாக பிரிக்கிறோம். ஒன்று காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், இன்னொன்று நிலம் மாசுபடுதல். தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மொனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள், குளோரோஃப்ளோரோ கார்பன், இதெல்லாம் வளிமண்டலத்தில் கலக்கிறத நம்ம காற்று மாசுபடுதல்னு சொல்கிறோம். இதனால் என்ன வருதுன்னா, அமிலமழை, புவி வெப்பமயமாதல், சுவாசக் கோளாறுகள் ஏற்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னாக்க, நீர் மாசுபடுதல். நீர் மாசுபடுதல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய வேதி பொருட்கள் கலந்தது. அடுத்தது சாயப்பற்றை கழிவு நீர், நம்ம வீடுகள்லேருந்து பயன்படுத்தக்கூடிய சோப்பு, எண்ணெய் இதெல்லாம் கலந்த நீர்லாம் ஆறு மற்றும் குளங்களில் போய் கலக்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, நீர் மாசுபடுதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நீர் மாசுபடுதல்னால என்ன ஆகுதுன்னா, நீரினுடைய தரம் குறையுது. அந்த நீரை நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய தோல் நோய்கள் நமக்கு ஏற்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நிலம் மாசுபடுதல். நிலம் மாசுபடுதலுக்கு காரணம் என்னென்னா, விவசாய நிலங்களில் அதிக அளவில் உரங்கள் மற்றும் களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி இதெல்லாம் போடும்போது என்னென்னா, அந்த விவசாய நிலம் விவசாயத்திற்கு பயன் இல்லாமல் போகுது. அடுத்தது நம்ம தரைகளில் பார்த்திங்கன்னாக்கா, பிளாஸ்டிக் மற்றும் கழிவுப் பொருட்கள், மருத்துவ கழிவுகள் இதெல்லாம் போட்டு எரிக்கும் பொழுது அந்த நிலம் வந்து நமக்கு அதிக அளவில் மாசுபடுது. நிலம் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் போகுது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா, துருப்பிடித்தல். துருப்பிடிக்கிறதுனா என்ன, மழைக்காலங்களில் இரும்பு என்ன செய்யுதுன்னா, காற்றுள்ள உள்ள ஆக்சிஜன் மற்றும் நீரோடு சேரும் பொழுது இந்த இரும்பு பொருளானது தன்னுடைய பளபளப்பை இழந்து துரு அப்படிங்கிறத மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சிஜனோட இரும்பு நீரோடு சேரும் பொழுது அது துருவாக நமக்கு மாறி பயனற்றதாக போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உலோகப் பொருட்கள் நிறமாங்குதல். பளபளப்பான உலோகங்கள் மற்றும் பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா அவற்றினுடைய மேற்பரப்பில் வேதிவினைக்காரமாக தன்னுடைய பளபளப்பை இழந்துடும். இப்போ வெள்ளி கொலுசு, வெள்ளி பொருள்லாம் பார்த்தா கொஞ்ச நாளில் வந்து கருப்பு மேலே வந்து ஒரு கருப்பு படிவுகள் ஏற்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா, பித்தளை பாத்திரங்கள், நம்ம வீட்டில் பித்தளை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருப்போம், தேய்க்கும் போது நல்லா பளபளப்பாக இருக்கும். ஆனால் அதே சில நாள் கழித்து பார்த்தோம்னா அது மேலே ஒரு கருப்பு பச்சை படிவு கொண்ட தாமிர கார்பனேட்டாக மாறுது. இதுக்கும் காரணம் வேதி வினைகள் தான். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா, என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு கைகளை உரசுறோம். கைகளை உரசும் போது நமக்கு என்ன பண்ணுதுன்னா, வெப்பம் ஏற்படுது. அப்போ காற்று பம்பில் காற்றடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா வெப்பம் ஏற்படுது. பல்பு எரியும் போது பார்த்திங்கன்னா அதில் வெப்பம் ஏற்படுது. ஸோ வேதி வினைகள் நடக்கும்போது நமக்கு வெப்பமும் உருவாகுது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, சுண்ணாம்பில் நீர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா வெப்பம் வெளிப்படுது. அடுத்ததாக ஒளி உருவாகுதல். எப்படி நம்ம ஒரு மெழுகுவத்தி ஏற்றினா ஒளி கிடைக்குதோ, அதே போல் மெக்னீஷியம் நாடாவை நம்ம நெருப்பில் காமிக்கும்போது கண்ணை கூசுகிற மாதிரி அதிக அளவில் பிரகாசத்தோடு அது ஒளியை கொடுக்கும். இதே போலவே பார்த்திங்கன்னா, நம்ம தீபாவளிக்கு வெடிக்கக்கூடிய அந்த மத்தாப்பு, அப்புறம் சாட்டை, சக்கரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா
எரியும் பொழுது வேதிவினை புரிந்து அதிக அளவில் நமக்கு ஒளியை கொடுக்கிறது. அடுத்தது ஒளி. நம்ம பேசும்போது எப்படி ஒளி உருவாகுது, அதுமாரி உலோகங்களை தட்டும்போது எப்படி ஒளி உருவாகுதோ அதே போல் சில பொருட்கள் வேதிவினை புரியும் போது அது வந்து என்ன செய்யுதுனாக்கா நமக்கு ஒளியை உருவாக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெடிகள் தான். தீபாவளி நேரத்தில் நம்ம வெடிக்கக்கூடிய அந்த பட்டாசு குண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அணுகுண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சத்தத்தை கொடுக்குது இல்லையா. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பலூன். இந்த பலூனில் பார்த்திங்கன்னா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடிக்கடிக்க என்னாகும், அந்த பலூனுக்குள்ளே காற்றினுடைய அழுத்தம் அதிகரித்து அந்த பலூன் வந்து வெடிச்சிரும். இதே போல் தான் பார்த்திங்கன்னாக்கா பெரிய பெரிய உலைகளெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா மூடிய கலன்களில் வினை வேதிவினை நடக்கும்போது அதில் அதிக அளவில் வாயுக்கள் உருவாகுது. அந்த வாயுக்களுடைய அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அது உலைகளை விட்டு வெளியில் போகிறதுக்காக, மூடிய கலன்களை விட்டு வெளியில் போகிறதுக்காக முயற்சி செய்யும்போது அந்த கலன்கள் வெடிச்சிரும். இதுதான் வந்து தொழிற்சாலைகள் வெடிக்குதுன்னு சொல்கிறோம். இதே போல தான் நம்ம வெடி அணுகுண்டு இதெல்லாம் நம்ம தயாரித்து பயன்படுத்துகிறோம்.